ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். ஏன்னா ரொம்ப நாளாக விலாகே இல்லை, என்னைக்கு போடுறாங்கன்னு பார்க்குறீங்க தானே? ஆமாங்க, இன்னிலிருந்து இனிமேல் நம்ம சேனலில் டெய்லி ரெகுலராக விலாக் வரும். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்கடா காலகட்டத்தில் கிளம்பிட்டாங்கன்னு தானே பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, நம்ம பெருமாள் தரிசனத்துக்காக தான் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு போனதையும் வந்து அங்கே அரச மரத்தடியில் விநாயகர் இருந்தார், அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களா பார்க்க இவ்வளோ ரெண்டு சைடு இவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது, எங்கடா போகிறாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க? நம்ம மலைக்கு தாங்க போகிறோம். அப்போ போக வழியில் நிறைய தேர்க்கடைகள்லாம் இருந்தது, அதை அப்படியே கண்ணாரம் பார்த்துக்கிட்டே போக வேண்டியதாங்க. நமக்கு எங்கேயும் வாங்கி கொடுக்க போகிறாங்க, இதெல்லாம் அப்படியே கண்ணிலேயே பார்த்துக்கிட்டு போக வேண்டியதான். அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. போயிட்டு முன்னாடி வந்து சுவாமி கருப்பனார் இருந்தார், அவர் வந்து ரிட்டர்ன் வரும்போது தான் கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நிறைய சூடமெல்லாம் ஏற்றி சுவாமி கும்பிட்டாங்க. படி அதாவது முதற்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி, ஸோ அதையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நெய் விளக்கு கொடுத்தாங்க. வாங்கிட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மலை வந்து இப்படி தான் இருந்துச்சு, படிக்கட்டுகள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் தூரம் ஏறி சுவாமி கும்பிட்டதையும் வந்து அங்கே வந்து சுனைன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுங்க. அது வந்து அதோட ஃபுல் டீட்டெயில் தெரில, சுனையில் வந்து கல் உப்பு எல்லாம் இதெல்லாம் வந்து போடுறாங்க. அது என்ன இதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது திருச்செங்கோடு அருகே இருக்கக்கூடிய இளைய பெருமாள் மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம போட்டு சாமி கும்பிட்டு அதோட சுற்றி இருக்க வியூஸை பார்த்தோம், பாதி மலையில் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து நம்ம மறுபடியும் அங்கே வந்து ராதை கிருஷ்ணர் இருந்தாங்க, அங்கேயும் போயிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு, ஆசீர்வாதம் பண்ணாங்க அவங்க. ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மலை இப்படி தான் ஏறணும். ஏறிட்டு பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து தெருவிக்கல, காலில் உழைக்கல, மேலே வந்து நம்ம ஏறியாச்சு. ஏறினதுக்கப்புறம் வந்து பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய்னு வித்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து வந்ததையும் வந்து மலைகளோட வியூஸ் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு சுவாமி கும்பிட போயிட்டோம். நம்ம மேலே வந்து இப்போ மலைக்கு வந்தாச்சு. நம்ம மலையில் இருக்க கொடிக்கம்பத்துக்கிட்ட போயிட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்யூ, ரொம்ப க்யூ. வருஷம் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அங்கே நிற்கும், நம்ம என்ட்ரன்ஸில் நிற்கும், படியேறணுங்க இல்லைங்களா, அங்கே நிற்கும் க்யூ. இந்த வருஷம் ரொம்ப இதாக இருந்துச்சு, உடனே தரிசனம் பண்ணி சுவாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டு பிரசாதமும் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு ரிட்டன் வந்து யானைப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதில் வந்து நம்ம இறங்குறக்கு வந்துட்டோம். அதில் இருக்க வியூஸ் தான் வந்து நான் அப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் படிக்கட்டுகள் ரொம்ப அருமையாக இருந்தது. இதில் லைட்ஸும் போட்டிருந்தாங்க. நைட் டைம், அதாவது நைட்டு 2 மணிக்கெல்லாம் வர்றவங்கலாம் வருவாங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமைக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து புரட்டாசி சனிக்கிழமை எடுத்த வீடியோஸ் தான் இதில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நம்ம வர டைமில். ஸோ அதனால் சீக்கிரமாக நம்ம அது சாமி தரிசனம் முடித்தாச்சு. இதுதான் வந்து மலையோட பேக் சைடு இருக்க வியூ. உடனே தரிசனம் முடிச்சுட்டு உடனே நம்ம கீழே இறங்கியாச்சு. 1 ஹவருக்குள்ளே வந்து நம்ம தரிசனம் முடிச்சுட்டு கீழேயே வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு துப்பாக்கியில் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, கன் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து நம்ம பார்த்தோம், கன் ஷூட் பண்ணதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளும் கிளம்பியாச்சு. வேறு எதுவுமே வாங்கலைங்க. கிளம்பி வீட்டுக்கு வந்து சனிக்கிழமை விரதத்தை விட்டாச்சு. அப்புறம் மரம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. அங்கே வந்து சும்மா ஓசியில் மரம் கொடுத்தாங்க. கன் ஷூட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து மரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போலீஸ்லேருந்து நிறைய போய் வாங்கினாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லேருந்து நிறைய வழி போய் வாங்கினாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே மரம் சும்மாவே கொடுக்குறாங்க, என்ன ஒரு இதுன்னு தெரில. மரம் சும்மாவே கொடுத்தாங்க, நிறைய எடுத்துகிட்டு போனாங்க. காரில் போகிறவங்கலாம் 4-5 6 லிட்டர்னு எடுத்துகிட்டு போனாங்க. அவ்வளோதாங்க, டாடா பாய், சீ யூ.